திமுகவை தலைகீழாக எதிர்த்து கமல்ஹாசன் பணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் சொல்லியபடி நடிக்கிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பாஜகவின் எண் மக்கள் யாத்திரை கோவை கணபதி பகுதியில் துவங்கி இடையார்பாளையம் பகுதியில் நிறைவடைந்தது. இந்த யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். யாத்திரை நிறைவுரையில் பேசிய அண்ணாமலை, திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும், இந்தியாவில் இதுபோன்ற ஊழல் அமைச்சரவையை பார்த்திருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். திமுகவை தலைகீழாக எதிர்த்த கமல்ஹாசன் பணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் சொல்லியபடி நடிக்கிறார் என்றும் விமர்சித்த அண்ணாமலை, கமல்ஹாசன் தன்னுடைய தன்மானத்தை அமைச்சர் உதயநிதி மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸிடம் அடகு வைத்துவிட்டு கோவையில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். சமீபத்தில் கமலஹாசன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். அவருக்கு மீட்டிங் போட வரலைங்க, ஒரு தனியார் கல்லூரிக்கு ஏதோ பேச வந்தார். சரி, வந்துட்டமே ஒரு அரசியல் மீட்டிங் போடாமல் இருந்தால் மக்கள் தப்பாக நினைப்பாங்கன்னு ஒரு ஹோட்டலில் அரசியல் மீட்டிங் போட்டார். உடனே மீட்டிங்கில் என்ன சொன்னார், உங்களுக்கு தெரியும் 2021 கமலஹாசன் ஐயா அவர்கள் இங்கே போட்டியிட்ட பொழுது சினிமாவில் யார் நடிக்கிறாங்க, நிஜத்தில் யார் நடிக்கிறாங்க, மக்களுக்கு யார் உழைக்கிறாங்கன்னு சரியாக புரிந்து அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வெற்றி திருமங்கையாக இங்கிருந்து சட்டமன்றத்தை கலந்து வச்சு எதுக்குமே நீங்க ஏமாறும். கமலஹாசன் ஐயா சொல்றாங்க, எங்க விக்ரம் படத்துக்கு கூட்டம் வருது, எனக்கு கூட்டம் வராதாங்கிறார். ஐயா, விக்ரம் படத்துக்கு ஏன் கூட்டம் வருதுன்னா நீங்க நல்லா நடிக்கிறத பாக்குறதுக்காக கூட்டம் வருது. அரசியல்வாதிக்கு ஏன் கூட்டம் வரலைன்னா திமுகவை தலைகீழாக எதிர்த்த நீங்கள் இன்னைக்கு ரெட் ஜெயின் மூவி படத்துலதான் நடிப்பீங்க. சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரோ எந்திரினா எந்திரிப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் உட்காரனா உட்காருவீங்க. உங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிகர் உங்களுடைய கால் தூசுக்கு உதயநிதி ஸ்டாலின் சமமாக ஐயா, கமலஹாசன் ஐயா அவர்களே உங்களுடைய கால் தூசுக்கு உதயநிதி ஸ்டாலின் சமமாக கொள்ளையடித்து பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஒரு படத்தை இயக்குவதற்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுப்பாங்க என்பதற்காக உங்களுடைய தன்மானத்தை முழுவதுமாக உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிட்டு அடங்கு வைத்து விட்டு இன்னைக்கு தைரியமாக மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வந்து போட்டியிடுவேன் என்று சொல்லுகின்றவர்களே, கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை ரொம்ப உஷாரானவர், அவங்களுக்கு தெளிவா தெரியும். இத்தனை நாட்களாக கம்யூனிஸ்ட் எம்பியை கோயம்புத்தூர்ல காணாம், எண்மன் எண் மக்கள் யாத்திரை வந்துருச்சுன்னு காலையில இருந்து சுத்திக்கிட்டு இருக்கார். இத்தனை நாள் எங்க போனேன், உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுவதற்கு எண்மன் எண் மக்கள் யாத்திரை கோயம்புத்தூருக்கு வர வேண்டுமா? எத்தனை பேர் உங்களை ஏமாற்றுவதற்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்க. எங்களுக்கு தெரியும் இது நரேந்திர மோடி ஐயாவுடைய கோட்டை, அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கோட்டை. இந்தியாவுடைய வளர்ச்சி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, கோயம்புத்தூருடைய வளர்ச்சி என்பது இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது முழுவதுமாக தெரிந்தவர்கள் இங்கே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம்.